I know. உள்ளவா அம்மா அப்பா. என்ன ராதிகா? சொல்றேன்பா. பிரியாவும் சிவாவும் எங்க? இங்கதாம்மா இருந்தாங்க. பிரியா, சிவா, கூப்பிட்டீங்களாக்கா? என்னக்கா? என்னம்மா, என்ன விஷயம்? தம்பி யாரு? சொல்றேம்மா, சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். உன் பேர் என்ன? என் பேரா? ஜனாங்க. ஜனா, இவர் என் அப்பா. இவர் பேர் சுந்தரம். இவங்க என் அம்மா மீனாட்சி. இவ என் தங்கச்சி பிரியா. அவன் தம்பி சிவா. அஞ்சலி எங்கம்மா? பக்கத்தில் தாம்மா விளையாடிக்கிட்டு இருக்கா. கூப்பிட சொல்லவா? பிரியா. ஆ, வேண்டா பிரியா, அஞ்சலியை காணுமேன்னு கேட்டேன், அவ்வளோதான். இவங்க நாலு பேரை தவிர அஞ்சலின்னு ஒரு குழந்தை உண்டு. இதுதான் என் குடும்பம், இதுதான் என் வீடு. வணக்கம்ப்பா. வணக்கம்மா. ஹாய் சிவா. ஹாய் பிரியா. தெரியுங்க, இவங்க எல்லார பத்தி எனக்கு தெரியுங்க. தற்கொலை செஞ்சுப்பானா? இவருக்கு வயசு என்ன தெரியுமா? 62. டீச்சரா வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனாலும் சும்மா இல்லை. தினமும் காலையில 3 மணிக்கு எழுந்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமாடா? வாயை தொடர்ந்து சொல்லு. தெரியல. தெரியல? அப்புறம் எதுக்கு இவங்க எல்லாரையும் உனக்கு தெரியும்னு சொன்ன? 3 மணிக்கு எழுந்திருச்சு கோயம்பேடு போறாரு. காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வராரு. அத வீட்டுக்கு கொண்டு வராரு. எதுக்கு தெரியுமா? ஒன்னதாண்டா. எதுக்கு தெரியுமாடா? எதுவும் தெரியாது. ஆனா காதலிக்க மட்டும் தெரியும். பதிலுக்கு அந்த பொண்ணு காதலிக்கலனா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மிரட்ட தெரியும். இவங்களுக்கு 50 வயசு ஆகுது. மூட்டு வழியில கஷ்டப்படுறாங்க. வீசிங்கும் இருக்கு. சேந்தா மாதிரி தொடர்ந்து கொஞ்ச நேரம் வேலை பார்த்தாங்கன்னா மயக்கம் வரும். சாப்பாடு மாதிரி தினமும் மாத்திரையை சாப்பிடுறாங்க. உடம்புல எவ்வளவு கம்ப்ளைண்ட் இருந்தாலும்
தினமும் மிஞ்சி மிஞ்சி போனா 4 மணி நேரம் தான் தூங்குறாங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமாடா? வா. இது கிச்சன். எங்க 6 பேருக்காக எங்க அம்மா சமைக்கிற இடம். நல்லா பாத்துக்க. பாத்துக்கிட்டியா? என்னடா கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி பெருசு பெருசா பாத்திரம் எல்லாம் இருக்கேன்னு பாக்குறியா? விருந்துக்கு சமைக்கிற மாதிரி தான். தினமும் 3 வேளையும் எங்க அம்மா சமைக்கிறாங்க. படிக்கிறதுக்காக ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து 4-5 பேரா ஒரு ரூம்ல தங்கியிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வயிறார சாப்பிடணுங்கிறதுக்காக தான் எங்க அம்மா பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க. காரம் அதிகமாச்சுன்னா வயிறு புண்ணாயிடும், உப்பு அதிகமாச்சுன்னா வயசான காலத்துல கஷ்டம்னு இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் எங்க அம்மா பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க. இதுக்கு காய் வாங்கதான் எங்க அப்பா காலங்காத்தால கோயம்பேடுக்கு போறாரு. வாங்கிட்டு வந்த காயை நறுக்கி தராரு. சமையல் முடிஞ்சதும் கேரியர்ல கொண்டு போய் கொடுக்கறாரு. இப்படி 2 வயசானவங்களும் வேர்வு சிந்தி உழைக்கிறாங்க. இதெல்லாம் தெரியுமாடா உனக்கு? சரி, இவங்களை விடு. சிவா, இங்க வாப்பா. இவன் என் தம்பி. வயசுல உன்னை விட சின்னவன். +2 85% வாங்கினான். இன்னைக்கு ஈவினிங் காலேஜ்ல மைக்ரோபயாலஜி படிக்கிறான். தினமும் காலையில என்ன பண்றான் தெரியுமா? தெரியுமாடா? தெரியாதுல்ல, இப்போ தெரிஞ்சுக்கோ. பொக்கே ஷாப்ல வேலை பார்க்கறான். பொக்கே ஆர்டர் செய்யறவங்களுக்கு நேர்ல போய் டெலிவரி பண்றான், அதுவும் சைக்கிள்ல. இன்ஷியலா 1 ரூபாய் கொடுத்தாலே பைக் வாங்கலாம். அப்படி இருக்கிற இந்த காலத்துல இன்ஸ்டால்மெண்ட்ல பைக் வாங்க மாட்டேன், வேலை செய்யற பணத்தை சேர்த்து வச்சு பைக் வாங்கிக்கிறேன்னு வைராகியத்தோட இருக்கிறான். இவனை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிரியா, நீ ஒரு புடவை டிசைன் பண்ணியே, அதை எடுத்துட்டு வா. சரிக்கா. பாரு, பிரிச்சு நல்லா பாரு. ஒரு சாதாரண புடவையில இந்த அளவுக்கு அழகான டிசைனை போட்டது யாருன்னு நினைக்கிறல்ல? என் பிரியா. என் தங்கச்சியோட கைவேலைய பாரு, அழகா இருக்குல்ல? இத்தனைக்கும் படிப்புல இவ சுமார் தான், ஆனாலும் விடாம கரஸ்பாண்டன்ஸ்ல மேல மேல படிச்சுட்டு இருக்கா, கூடவே இந்த கைவேலையும். இப்ப சொல்லுடா, இவங்க 4 பேரை பத்தியும் முழுசா உனக்கு என்ன தெரியும்? எங்களை பத்தி தெரியும்னு மண்டைய மண்டைய ஆட்டின, வீட்டுல எல்லாருக்கும் வணக்கம் சொன்ன, இவங்களை பத்தியே தெரியாத உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? நான் எங்கெங்க என்னென்ன வேலை பாக்குறேன்னு தெரியுமா? ரோட்ல நான் போறப்பவும் வரப்பவும் ஓரமா நின்னு என்ன பாப்ப, பல்ல இழிப்ப, குட் மார்னிங் சொல்லுவ, அதை தாண்டி என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? இவங்க 2 பேருக்கும் பாசமான மகளா இருக்க. அதே மாதிரிதான் அக்காவா இருக்கேன். இவளுக்கு அன்பான அம்மாவா இருக்கேன். அம்மா, இந்த அங்கிள் யாருமா? கேக்குறால சொல்லு, இந்த குழந்தைக்கு நீ யாரு? இவ உன்னை என்னனு கூப்பிடுவா? சரி, குழந்தைய விட்டு தள்ளு. எங்க அப்பா அம்மாவ நீ என்னன்னு கூப்பிடுவ? பிரியா சிவாக்கு நீ யாரு? என்டே, உன் வயசு என்ன, என் வயசு என்ன? சிவாவை விட நீ பெரியவன், ஆனா என்னை விட நீ சின்னவன். எனக்கு தம்பி மாதிரி மாதிரி என்ன மாதிரி தம்பியேதான். டேய், உன்னை விட சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சுயமா சம்பாதிக்கிறாங்க, சொந்த கால நிக்கிறாங்க, ஆனா நீ என்ன
லவ் பண்ணலனா செத்துடுவேன்னு சொல்றேன். ராதிகா, என்னம்மா இதெல்லாம்? ஏம்மா அவனை போட்டு இந்த அடி அடிச்சிட்ட? அவனை பார்த்தாலே பயமா இருக்கேம்மா. நீ வேலைக்கு போகும்போது வழியில உன்னை ஏதாவது பண்ணிட்டானா? அதை நினைச்சு பயமா இருக்குமா. நாமளே ஊரை விட்டு ஊர் வந்திருக்கிறோம், ஆனா அவன் இதே ஏரியாக்காரேம்மா. நமக்கு எதுக்குமா இந்த பொல்லாப்பெல்லாம்? நீயே யோசிச்சு பாருமா. நிலா நிலா ஓடி வா சொல்லு. நிலா நிலா ஓடி வா, நில்லாமல் ஓடி வா. அக்கா பிரியா, அக்கா இங்க பிரியா. ஏண்டா பொக்கே டெலிவரிக்கு போல நீ? சுமார்மா. அக்கா அக்கா அக்கா, அம்மா அக்கா இங்கம்மா. உள்ளதா இருக்கா? உள்ளியா அக்கா? அக்கா இல்லடா. என்னடா ஏன் கதவு தா போடுற? அக்காவை தேடி ஒரு கும்பல் வந்திருக்கமா. அக்கா காலையில ஒரு அண்ணன் அடிச்சாங்கல்ல, அவரு நிறைய பேர் கூட்டிட்டு வந்திருக்காருமா. அப்பா நல்ல துதி செய். வேணப்பா வேணப்பா, நான் பயந்து மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு கதவை திறக்காதீங்கப்பா. என்னடா அக்கா, காலையில ஒரு அண்ணன் அடிச்சாங்கல்ல. ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே. ஆமா, அவர் நிறைய பேர் கூட்டிட்டு வந்துட்டாருப்பா. இல்ல உடைச்சுட்டு உள்ள வந்துருவோம். உள்ள இருக்காங்கப்பா. அம்மா, ஏய் ராதிகா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன கை நீட்டி அடிச்சிருப்ப. மரியாதையா வெளியே வந்துரு. என்ன நடக்கும் தெரியலையே. உள்ள இருக்க உள்ளவே இருக்க சொல்லு. வெளியே வர வேணாம். ஏய் வெளியே வா. சொல்றா நான் பாக்குறேன்டா. ப்ளீஸ் வேணாப்பா, வேணாப்பா ப்ளீஸ் பா. பரவாயில்ல பா, நான் பேசிக்கிறேன். பா வேணாப்பா. நீ பாட சொல்லி கொடு. அப்பா அப்பா வந்துருங்கப்பா. ஐயோ அப்பா வாங்கப்பா. கத்தி கதறி கதவு தொட்டுறோம், நீ ஆடி அசைஞ்சு மெதுவா வர்றியாயா? அம்மா நான் சொல்றேன்ல, கதவு திறங்க. இருமா இருமா, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, நீ வேலையை பாரு. பயப்படக்கூடாது செல்ல, அம்மா இருக்கல. உட்காரு, பயப்படாது கண்ணா. உனக்கு அவ்வளவு திமுறாயா? இந்த ஆளுகிட்ட உனக்கு இன்னையா பேச்சே? கூப்பிடியாவல? ஆமாம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. என்னம்மா விஷயம்? சொன்னாதான் கூப்பிடுவியா? நாங்க இத்தனை பேர் கதவு தட்டி நிற்கிறோம், இன்னையா பண்ணின்னு இருந்தா கூப்பிடியாவல? அம்மா வர சொல்லியா? கதவு திறங்கம்மா. இல்லம்மா, அப்பா பேசிட்டு இருக்காரு. சொல்றேல்ல கதவு திறமா. ஒண்ணு இல்ல, குழந்தை அழுவரா பாரு, அவளை கவனி. சொல்லுங்கம்மா என்னம்மா விஷயம்? சொன்னாதான் வருவாள, உனக்கே தெரியலையா? பாரியா, ஒரு வயசு புள்ளைய பொட்டச்சு கை நீட்டி அடிச்சிருக்காயா,
அதை பார்த்துட்டு நீ சும்மா தான் இருந்தியா? கூப்பிடியாவல? அம்மா கொஞ்சம் மரியாதையா பேசுங்கம்மா. உனக்கு என்ன ஏன் மரியாதை வேண்டி கிடக்கு? கூப்பிடியாவல? யாருமா யார் அது? நான் பார்த்துக்கிறேன், கதவு தரங்க. ஐயோ கதவு சாத்து பாரு, அஞ்சலி எழுதிட்டு இருக்கா, அவளை போய் பாரு. இருமா, டென்ஷன் ஆகாத. நீ டென்ஷன் ஆனா உனக்கு உடம்பு முடியாம போயிடும். என்ன? சரி சரி, நான் இருக்கல்ல. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி சரி. என்னமா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நீ போய் அஞ்சலிக்கு பாடம் சொல்லி கொடு. நான் சொல்லி தரது இருக்கட்டும், வெளியே என்ன சத்தம்? பக்கத்துல கோயில் திருவிழா நடக்குதுல்ல, அதான் அந்த சத்தம். பக்கத்துல ஏதுமா கோயில்? ஊர் விட்டு ஊர் வந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த எங்களுக்கெல்லாம் எவ்வளவா திமிர் இருக்கும்? ஏய் கூப்பிடு, இல்ல உன் மரியாதை கெட்டு போயிடும். வேண்டாம், நீ வெளியில வர வேண்டாம். அம்மா வெளியே யாரோ வந்திருக்காங்க, என்னமோ சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்பா பாத்து பாரு, ஒண்ணு இல்ல. அம்மா ராதிகா, என் மேல சத்தியம், நீ வெளியில வரக்கூடாது. நிறுத்திங்க, நிறுத்திங்க. கூட்டிட்டு வந்து இப்ப நீ அடிச்சல்ல? யாரு? ஜனாவா? அவன் தான், ஒரு கும்பல கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்றான். அவ்வளவுதானே? தள்ளு, நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் ராதிகா, வேண்டாம், நீ போக வேண்டாம். அம்மா நீ கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றது கேளு ராதிகா, நீ போக வேண்டாம். ராதிகா போகாத. நான் தான் ராதிகா. பிரியா, நீ அஞ்சலிய பாத்துக்க. இவன் தப்பு செஞ்சான், அது தப்புன்னு அவனுக்கு புரிய வச்சேன். அதுக்காக கை நீட்டி அடிப்பியா? அவனை திருத்துறதுக்கு நான் அப்படிதான் செஞ்சாகணும். என் ஃப்ரெண்ட திருத்துறதுக்கு நீ யாரு? நீனா பெரிய மகாராணியா? சொல்லுடி. ஏய், யாரை பார்த்தா டீ என்ன? யாரை பார்த்தா டீ என்ன? இவங்களை பார்த்தா டீ என்ன? எவ்வளவு தைரியம்டா உனக்கு? ஏய் ஜனா, என்னடா இது? சும்மா இருக்கீனா? இந்த தெய்வத்தை நீங்க எல்லாம் பார்க்கணும்ன்றதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். நான் தப்பு செஞ்சேன் ஐனா, இந்த ஜனா தப்பு செஞ்சானா? அதுவும் பெரிய தப்பா செஞ்சானா? அதுக்கு என்ன, போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம இந்த கோயிலுக்குள்ள கூட்டு வந்தாங்க. இதோ இதோ இந்த வீட்டுக்குள்ள நானும் வந்தேன். இவங்க காலடி பட்ட இடத்துல எல்லாம் நானும் நடந்தேன். இந்த அப்பா யாரு, இந்த அம்மா யாரு, இந்த தம்பி யாரு, தங்கச்சி யாருன்னு எனக்கு எடுத்து சொன்னாங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், இவங்க யாரையும் இந்த தெய்வம் எனக்கு அறிமுகப்படுத்துறேன். அதுக்கு பதிலா என்னையவே எனக்கு புரிய வச்சாங்க. பிறந்ததுல இருந்தே தப்பு தப்பா செஞ்சுட்டு இருக்கேன்னு இந்த அம்மா எனக்கு பொட்டில் அடிச்ச மாதிரி சொன்னாங்க. கடைசியா இந்த கசமானத்தை, இந்த பேமானிய தம்பின்னு சொன்னாங்க. பல்லு விளக்காம டீ கடையில நிக்கிற என்ன தன்னோட தம்பின்னு சொன்னாங்கண்ணா. டிராயர் இல்லாம நான் மண்ணில் பிறந்த காலத்திலேருந்து என்னை இவங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க. இவங்க முன்னாடி இப்ப நான் சொல்றேன்னா, தாயே என்னை மண்ணு